And sir, உங்களுடைய கெரியர் பார்க்கும்போதே எங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சினிமாட்டோகிராஃபரா இருந்திருக்கீங்க, சூப்பரான ஒரு ஆக்டரா, இப்ப வந்து பயங்கரமான படங்கள்ல வித்தியாச வித்தியாசமான கேரக்டர்ஸ்ல வந்து நாங்க பாத்துட்டே இருக்கோம். ஒரு டவுட் சார், ஸ்டார்டிங் வந்து நீங்க வந்து ஒரு 2002 வந்து உங்களுடைய கெரியர் சினிமாட்டோகிராஃபர் ஆரம்பிச்சோன்னு டக்குன்னு தமிழ்ல இருந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்களே சார் உங்களை ஹிந்தியில? இல்ல, நான் முதல்ல ஹிந்தி படம் தானே பண்ணேன். என்னோட முதல் படமே ஹிந்தி படம் தான். ஆமா, அது பண்ணிட்டே இருந்தேன். இங்க தமிழ்ல படம் பண்ணணும்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கு, எல்லா தமிழுக்கும் இருக்கிறது தானே அது. ஸோ அதனால இங்க வந்து யூத் படம் பண்ணேன். யூத் படம் பண்ணி முடிச்சோன்னா அதுக்கு பேக் டு பேக் அங்கே ஹிந்தி படங்களா கமிட் ஆச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் இங்கே வர வேண்டியதை போச்சு. ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து வரிசையாக ஹிந்தி படங்களே அங்கே வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அங்கே இருக்கிற பாலிவுட் கல்ச்சருக்கும் நம்மளுடைய காலிவுட் கல்ச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? அப்போது வந்து ஹிந்தி சினிமா வந்து அந்த கட்டம் நான் சொல்கிறது 2001-2002 வந்து அப்போ வேர்ல்டு வைட் மார்க்கெட் ஹிந்தி சினிமாவுக்கு இருந்தது. ஸோ அதனால எல்லாமே லார்ஜர் தென் லைஃபாக தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. இப்போ அந்த எல்லா இப்போ பேன் வேர்ல்டு ஆச்சு ஃபிலிம் தான். ஸோ இப்போ எல்லா லாங்குவேஜுக்கும் அது டிமாண்ட் ஆகுது. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸாக இருந்தது. இப்போ அதுவும் அன்பாரிக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போது பேன் இந்தியா படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல சார், ஆக்சுவலாக பேன் இந்தியா படங்கள்னா என்ன? எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கிற ஒரு பர்சனால நீங்கள் கரெக்டான பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏர்தி கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து போய் சேரும் சார். இப்போ ஒரு 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 கதையை களம் எடுத்துக்கிட்டு ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதுக்கான கரெக்ட் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது அது பேன் இந்தியா ஃபிலிம் ஆகிடும். சில சமயத்தில் பேன் வேர்ல்டு ஃபிலிமாக கூட ஆகிடும் அது. ஏன்னா இப்போ பேன் இந்தியான்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டேட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட், இந்த ஸ்டேட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட், இந்த ஸ்டேட் அப்படி பண்ண, அது பேன் இந்தியா கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிட்ட கதை வந்து கதையும் கதைக்களமும் அதுக்கான கரெக்ட் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜில் அந்த படத்தை பார்த்துறாங்க. ஸோ இட் டர்ன் டு பி பேன் இந்தியா ஃபிலிம். வெரி ட்ரூ. அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து சொன்ன மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபராக ஹிந்தியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் தமிழில் பண்ண உடனே டக்குன்னு வரிசையாக ஹிந்தி படங்களே வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு ஆக்டராக தமிழில் கலக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு ஆக்டராக ஹிந்தி படங்களில் நாங்கள் எவ்வளோ விரைவில் பார்க்க முடியும்? கூப்பிடணும், அந்த கதையை நமக்கு பிடிக்கணும், அந்த கதாபாத்திரமும் நமக்கு பிடிக்கணும். பிடிச்சிக்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். தப்பு சார், அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்கீங்க, இப்போ ஒரு ஆக்டராக இருக்கீங்க, உங்களை ஃபியூச்சரில் டேரக்டராக பார்க்க முடியுமா? தெரியலையே, அப்படி இன்னும் அப்படி ஒரு விஷயம் இன்னும் தலை தூக்கலை. தலை தூக்குச்சுன்னா நம்ம அதுக்கான என்ன முயற்சி உண்டோ அதை எடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் எக்ஸ்ட்ராடினரியான ஃபிலிம் மேக்கர்ஸோடலாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களோட வந்து சினிமாட்டோகிராஃபராக கேமராக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணும்போது பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ கேமரா முன்னாடி உங்களை நிறைய ஃபிலிம் மேக்கர் சாட்டி படைக்கிறாங்களே, இந்த ஆக்டர் அவதாரம் எப்படி இருக்குது? இருக்கு, நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஒரு இப்போ நம்மளை நம்பி வர்ற கதைகள் எல்லாமே ஒரு சென்சிபிள் ஸ்கிரிப்டாக இருக்குது. ஸோ வந்து ஒரு வந்தோம் போனோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கதையை நகர்த்துற மாதிரியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை களமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதாபாத்திரமும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது ஒரு இந்த முயற்சி வந்து ஆடியன்ஸை போய் சேர நம்பிக்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எது ரொம்ப ஈஸியாக இருக்குது? சார், எல்லாமே கஷ்டம் தான், பட் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் 2% அதிகம் கம்மியாக எது இருக்குது சார்? சினிமாட்டோகிராஃபியா இல்லைன்னா ஆக்டிங்கா? இல்லை இப்போ நடிக்க ஆரம்பிச்சேன்னா ரெண்டுமே ஈஸி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா முன்னாடி வந்து சினிமாட்டோகிராஃபி அஃப்கோர்ஸ் நம்ம அதுக்கு தான் ட்ரெயின் ஆகணும், அதுக்கு தான் எல்லாமே பண்ணோம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை நகர்ந்துச்சு. இப்போ இப்போ தொடர்ந்து கொடுக்குறாங்க. நம்ம சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது பண்ணால் கூட அதை வந்து இப்படி வேணாம் இப்படி பண்ணிக்கலாம்னு கைட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஸோ போத் ஆர் லைக் சேம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு படம் கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. நீங்கள் கதையை வந்து எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறீங்க? சரிங்க, நான் ஜென்ரலாக கதை கேட்கறது உண்டுங்க. இப்போ எல்லா ஃபஸ்ட் டிரெக்டர்ஸ்க்கும் நட்டி வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அவங்கெல்லாம் என்கிட்ட வந்து கதை சொல்கிறாங்க. அந்த கதையில் ஆக்சுவலாக என்ன தாக்கம் இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த கதைக்களம், அது சொல்லப்படுற விதம், அது எதை நோக்கி ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்குறோம். அது நம்மளை புல் பண்ணுற பட்சத்தில் அதை நம்ம சரின்னு சொல்லிக்கிறோம். அப்படி தான் எல்லா படங்களும் இது வரைக்கும் கமிட் பண்ணியிருக்கேன். அந்த நம்பிக்கை தான், இது போய் சேரும், இது ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும், இது அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸை போய் போய் சேரும், அவங்க அதோட கனெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படும் பட்சத்தில் நான் அதை பண்ணுறேன். கேமரா வழியாக நீங்கள் நிறைய ஆக்டர்ஸை பயங்கர அழகாக வந்து காமிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த ஃப்ரேமை வந்து பார்க்கும்போதே தெரியும், ஆ சூப்பராக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுடைய மேஜிக்லாம் பண்ணி இன்னும் அழகாக வந்து காமிச்சிருவீங்க. இப்போ அதே கேமராவில் உங்களை நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் கேமரா முன்னாடி இருக்கீங்க, அதை திரையில் நீங்கள் பார்க்கும்போது உங்களை பார்த்து நீங்களே நினச்சிக்கிற ஒரு விஷயம் என்ன சார்? அப்படி எனக்கு எதுவும் எனக்கு பர்சனலாக ஒன்றும் தோணுதில்லை. எனக்கு அது நான் இப்போ நான் நடிக்கிற படத்தை பார்க்கும்போது எந்த படத்தை பார்த்தாலும் சரி இதை விட பெட்டராக நம்ம பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் மனசுக்கு தோணுதே தவிர நம்ம எப்படி இருந்தோம் என்ன பண்ணுறோம். ஏன்னா கேமரா சினிமாட்டோகிராஃபிங்கிற ஒரு விஷயம் வந்து டிரெக்டர் சினிமாட்டோகிராஃபர் சேர்ந்து இந்த கதை இதை நோக்கி போகுது, இந்த பேத்தில் போகலாம், இந்த மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணலாம் அது அப்படின்ற ஒரு விஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த விஷன் நம்ம கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்ம கண்ணோட்டமாக இருக்குமே தவிர நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து செகண்டரி ஆகிடும். அண்ட் சார், எப்போவுமே நான் சொன்ன மாதிரி பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு உங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் அப்படின்னா வந்து உங்களுடைய ஃபிசிக், உங்களுடைய ஃபிட்னஸ். தேங்க்யூ. பயங்கரமான ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கீங்கன்றது எப்போவுமே உங்களை பார்க்கும்போதே தெரியுது. அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலான விஷயங்கள்லாம்? நான் பேசிக் ஃப்ளோர் ஒர்க் பண்ணுறது தான். மற்றவங்க மாதிரி ஜிம்மில் போய் பம்ப் பண்ணிட்டு, ஏன்னா அதில் எனக்கு ஒரு சின்ன நெருடல் உண்டு. பண்ணணும்னா பண்ணலாம். ஒரு படம் அப்படி தான் வேணும் நீங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன ஆகுனா
ஆடியன்ஸ் வந்து அர்தி கான்செப்டாக நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவரை பற்றின ஒரு கதை இருக்குன்னு வச்சிக்கலாம். இப்போ நான் அதில் போய் நடித்தோன்னா சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இவ்வளோ பெரிய ஷோல்டர் இவ்வளோ பெரிய கையெல்லாம் வச்சு ஆட்டோ டிரைவர்னா நம்ப மாட்டாங்க, கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால அது வேண்டான்னு கொஞ்சம் ஒதுக்கி வெறும் ஃப்ளோர் எக்ஸசைஸ் மட்டும் நம்மளை நம்ம நீட்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு லெவலோட மட்டும் இருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சினிமா மேலே ஏற்பட்ட காதல் எப்படி வந்தது? ஆனால் அந்த கேமரா மேலே ஃபஸ்ட்டு ஏற்பட்ட அந்த ஒரு ஸ்பார்க் எப்படி நடந்தது சார்? கேமரா மேலே ஆக்சுவலாக எதுவும் கிளாஸ்மேட்டு தான், நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவன் கேமரா வந்து மதன்னு பேர், கேமரா கிளாஸ்க்கு எத்தனை நான் வந்துடுவேன். ஏ அது நான் எடுக்க அது எடுத்தேன்னு எடுத்து பார்க்கலான்னு போனேன். ஏ அதெல்லாம் தொடாது அது இது இதுன்னு ஏதோ ஒரு ட்ராமா பண்ணான். சரின்னு அப்போ தான் இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதில் அந்த கிராஸ் ரூட்டில் போக ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதோடு இல்லாமல் அந்த காலகட்டத்தில் அந்த படங்கள் லைக் பாலு மகேந்திரா சார், அசோக்குமார் சார், இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபர்ஸ் பிசி சார், இவங்கெல்லாம் வந்து ஒரு புது புதுசான தாக்கத்தை கொண்டு வந்தாங்க அதில். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பாதிச்சுது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இழுக்க ஆரம்பிச்சு அப்படி போனது தான் அது. சூப்பர் சார். ஸோ இதே கான்ஃபிடென்ஸ் வந்து ஆக்டிங் மேலே உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? ஓகே நம்ம ஆக்டராகவும் நம்ம வந்து கலக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மேலேயே உங்களுக்கு எப்போ வந்து? ஃபஸ்ட்டு படம் பண்ணுற வரைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது, பயந்துட்டு தான் நான். ஏன்னா ஆக்சுவலாக என்னென்னா நடிக்க வேண்டிய நண்பருக்கு சென்னை தமிழ் சொல்லிக் கொடுத்தேன் அவ்வளோதானே தவிர, அதை பார்த்துட்டு தான் என் டேரக்ட் நீ நடி அப்படின்னு நான் இன்சிஸ்ட் பண்ணேன். அதனால தான் அதை நான் நடித்தேன். என் நண்பன் தான் டேரக்ட் பண்ண, அதனால் நான் அதில் நடித்தேன். ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு பத்திரிகைகளும் சரி ஊடகங்களும் சரி எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதே நேரத்தில் வந்து படம் பார்த்துட்டு வந்து பேசினவங்களும் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு வெல்கம் கொடுத்தாங்க. அதனால் எனக்கு ஒரு அந்த எனர்ஜி வந்தது. அதோட இல்லாமல் என்னோடய கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்வெல் என்னோடய நண்பர்கள் ப்ரொடியூசர்ஸ் டிரெக்டர்ஸ் எல்லாம், மல்டி டேலண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், தெரிஞ்சோ தெரியாமல உனக்குள்ள அந்த இது இருக்கு, நீ இதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த என்கரேஜ்மெண்ட்லாம் சேர்த்து தான் நடிகை நான் கண்டினியூ ஆனது. நடிகரா வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் நம்ம மீட் பண்ணுவோம், நிறைய அப்ரிசியேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். அதுல ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு தருணம் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? நீரஜ் பாண்டே இருக்கார் இல்லையா டைரக்டர், அவர் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட நண்பன். அவன் என்னதுன்னா ஒரு படம் பார்த்துட்டு என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், இதனால் வரைக்கும் கேமரா மேன் நீ ஏமாத்திட்டு இருந்தா நீ நடிகன்ற. ஸோ அது பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக எனக்கு போட்டுது. ஐ டூ இட் ஆஸ் அ காம்ப்ளிமெண்ட். அண்ட் நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸோடு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிரெக்டர் நீங்கள் ஒர்க் பண்ணதுலேயே நான் யாரை சொல்லுவீங்க சார்? எல்லாருமே எனக்கு பிடிச்ச டேரக்டர் அப்படி நீங்கள் பார்க்கறீங்க ஒர்க் பண்ணும்போது? அதான் இப்போ ஒவ்வொருத்தருக்கும், இப்போ அனுராக் கஷ்யப் ஹி வாண்ட்ஸ் டு சி த டார்க், இம்தியாஸ் அலி அது ரெண்டு சோல் அது வந்து கொஞ்சம் அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி வேணும்னு கேட்பான். பிரதீப் சர்க்கார் ஆர்ட் அந்த அப்படி ஒரு ஆர்ட் வேணும்னு எதிர்பார்ப்பார் அவர், அந்த நேச்சுரல் லைட்டிங் அதெல்லாம் வேணும்னு. விது வினோத் சோப்ரா, ராஜதேந்திர லைஃப் ஸ்கேல், சபல் ஷிகாவத், எனக்கு வந்து அந்த சோர்ஸஸும் எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும். சுஜித் சர்க்கார், எனக்கு கேமரா ஒரு இடத்துல ஸ்டாக்னேட்டே ஆகக்கூடாதுன்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரியான மக்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னா லைக் ராஜ்குமார் சந்தோஷி சார், ட்ராமா, அந்த ட்ராமா வந்து கரெக்டாக கன்வே ஆகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரமாதம். அதுக்கான நீங்கள் ஒரு ஸ்கேலும் காமிக்கணும், அதுக்கான ஒரு விஷயம், அது அவருடைய ஸ்டைல் வேறு. ஸோ இப்படிப்பட்ட டைரக்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணதுனால இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடிஞ்சது, அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது, ஆடியன்ஸும் அதோட கனெக்ட் ஆனாங்க. ஓகே சார். ஸோ இப்போ அப்படியே ஆக்டராக நீங்கள் ஒர்க் பண்ண ஃபில்ம் மேக்கர்ஸில் உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னா? எல்லாருமே தான் சார், அப்படி நான் சொல்லவே முடியாது. என்னென்னா எல்லோரும் ஒரு ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க. என்ன பெருசாக மக்களுக்கு தெரிய வச்சு ஹெச் வினோத்,